ॐ सर्वगुरुभ्यो नमः. கண்ணனிடம் சிறந்த பக்தியான மீரா யோக சாதனையில் ஈடுபடணும்னு ரொம்ப ஆசைப்படுறா. அதற்காக மனசை அடக்கி தியானம் பண்ணணும்னு நினைக்கிறா. ஆனால் அவளால் மனசை அடக்கி தியானம் பண்ண முடியல. காரணம், எப்போ கண்ணை மூடிட்டாலும் கண்ணனோட உருவமே அவள் மனசில் வருது. கண்ணன் மேலே பிரேம பக்தி கொண்டு இருக்கிறதுனால எப்போ பாரு அவனோட வர்ணனையே நினச்சி அவள் பாடல் பாட ஆரம்பிச்சிடுவாள். அந்த பாவனையில் போயிடுவாவ. சதா சர்வகாலமும் கண்ணனோட உருவத்தையே நினச்சி அவர் மேலே மயங்கி மனக்கண்ணை அவர் மேலே செலுத்துறதுனால அவளுக்கு ஒரு நிமிஷம் கூட அந்த மனசை அடக்க முடியல. உண்மையாகவே யோக சாதனை பண்ணணும்னு சொன்னால் மனசை அடக்கணும். ஆனால் அவள் பக்தி பாவனையில் போகிறதுனால அந்த யோக சாதனையில் அவளால் செயல்படுத்த முடியல. அதனால் ரொம்ப நம்ம யோக சாதனை பண்ணி தியானம் பண்ணி பகவானை போய் பரமாத்மாவை அனுபவிக்கணுங்கிற ஒரு பாவனையை நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் துக்ககரமாக பாவிக்கிறா. உடனே கண்ணனையே கூப்பிடுறா, கண்ணா எனக்கு தியானம் பண்ண முடியல, யோக சாதனையில் செயல்படுத்த முடியல, ஆனால் மனசு சொல்லுறது நீ யோக சாதனை பண்ணு அப்படின்னு சொல்லுறது. எப்போ நான் யோக சாதனையில் உக்காண்டாலும் உன்னோட உருவம் தான் என் முன்னாடி வருது, நான் இதுக்கு என்ன பண்ணுவேன், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மீரா கண்ணனை நினச்சி தியானிக்கிறா. கண்ணன் அவன் முன்னாடி தோன்றார். நீ இதுக்காக எதுக்கு கலங்குற, நீ ஆழ்ந்த தியானத்தில் போனாக்க உனக்கு யோகம் சித்திக்கும் அப்படின்னு சொல்கிற. என்னால் முடியலையே, நான் ஆழ்ந்த தியானத்தில் போனாலும் நீ தானே வர என் முன்னாடி, எனக்கு அதுக்கு அமைதியே கிடைக்கலையே, உன்னை பார்த்த உடனேயே நான் அன்பு உணர்ச்சியினால் அப்படியே உன்னை மேலே நான் பிரேம கொண்டுடுறேனே, என்னால் அந்த பாவனைக்கு போக முடியல கண்ணா, நீ தான் இதுக்கு ஏதாவது ஒரு மார்க்கம் சொல்லணும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவர் சொல்ல, அப்படியா, உனக்கு ஒரு குரு தேவை, ஒரு யோக மார்க்கத்தில் போனோன்னா உனக்கு ஒரு குரு தேவை அப்படின்னு சொல்கிறார். குருவா, உன்னை விட உயர், நீ ஜெகத்குரு ஆச்சே, உன்னை விட ஒரு குரு எனக்கு யாரு, நீயே எனக்கு குருவாக இருந்து எனக்கு அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இல்லை இல்லை, நான் உனக்கு குருவாக இருக்க முடியாது, நான் ராமாவதாரம் எடுத்த போது கூட எனக்கு வசிஷ்டர் விஸ்வாமித்ரர் போன்றவரெல்லாம் குருவாக இருந்தா, அதே போல் நான் கிருஷ்ண அவதாரம் இந்த அவதாரத்தில் எனக்கு சாந்தி பணி உபமன்யுன்ற போகிறவாள்லாம் எனக்கு குருவாக இருந்தா, அவள்லாம் மனுஷர்களாக இருந்தாலும் ரிஷிகள், அவள்லாம் தவம் பண்ணவா, தவம் பண்ணவா மூலமாக நீ உபதேசம் பெற்றாதான் உன்னோட யோக சாதனை சித்திக்கும், நான் உனக்கு அதுக்கு உபதேசம் கொடுக்கறதுக்கு முடியாது, அதனால் நீ ஒரு குருவை தேடிப்போ அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் வாக்கை கேட்டுட்டு அவ என்ன பண்ணுறா, தன்னோட தாத்தா தூதாராவ்கிட்ட போய் சொல்கிறா. அந்த தூதாராவ் அதை பற்றி புரிஞ்சுக்கிறேன், ஏன்னா அவரே பெரிய பக்தர், அவரை பார்த்து தான் இவ கண்ணன் மேலே அவ்வளோ பக்தி கொண்டிருக்கா. அவர் உடனே என்ன நினைக்கிறார், சரி நீ சொல்கிறது நியாயம்தான், உனக்கு நான் ஒரு குருவை ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட காவலாளியை கூப்பிட்டு, துளசிதாசர்னு ஒரு பகவான் இருக்கார் வாரணாசியில், அவரை போய் கூட்டிண்டு வா அப்படின்னு சொல்கிறார். சரின்னு அந்த தூதன் வாரணாசிக்கு போகிறான் அந்த துளசிதாசரை கூட்டின்னு வரத்துக்காக. வாரணாசியில் போய் துளசிதாசர்கிட்ட தன் தூதாராவை அனுப்பின விஷயங்களை சொல்லி மீராவுக்கு உபதேசம் பண்ணுறதுக்காக உங்களை கூட்டின்னு வர சொன்னார், நீங்கள் உடனே புறப்பட்டு வாங்கும் சொல்லி கூப்பிட்றான் அந்த தூதர்கள். உடனே அவர் சொல்கிறார், மீராவோட பக்தியை பற்றி அவருக்கு ஏற்கனவே தெரியும், அவர் பெரிய பக்தை, அவளுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு நான் சரியில்லை, வேறு ஒரு மகான் இருக்கார் அவர் தான் அவருக்கு சரி, நீ அவரை போய் கூட்டிட்டு போன்னு சொல்லி அவர் இருக்கக்கூடிய இடத்த அந்த துளசிதாசன் அந்த தூதன்கிட்ட சொல்கிறார். தூதன் அவர் சொன்ன விலாசத்துக்கு போய் அந்த மகானை கூட்டின்னு போகிறதுக்காக போகிறான். அங்கே போய் பார்த்தா அது ஒரு சேரி, அந்த இடம் ஒரு சேரிகள் வசிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த சேரியில் அவர் ஒரு சக்கிலி தொழில் செய்யக்கூடியவர், அதாவது தோள்கள்னால் செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூடியவர். அவரை போய் பார்க்குறா, அவர் சொன்ன விலாசத்தில் அவர் தான் இருக்கார். அவரை போய் பார்த்தோடனே அவர் என்ன பண்ணுறன்றதை பார்த்தாக்க, அவர் இந்த தோள்களை வச்சு செருப்புகளை தைச்சுட்டுருக்கார். தைச்சுட்டு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு பாடிட்டு அவர் அந்த செருப்புகளை தைச்சுட்டுருக்கார். இவர் மகான் அவர் சொல்லி, பெரிய மகான் அவர் துளசிதாசர் இவர்கிட்ட நம்மளை அனுப்பிச்சிருக்காரு, இவர்கிட்ட என்ன கிடைக்கும், இவர் தானே அவர் சொன்ன அந்த மகான் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி அவன் சந்தேகப்பட்டு அவர்கிட்டயே போய் கேட்குறான்.
என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி துளசிதாசர் என்னை அனுப்பினார் உங்களை வந்து இந்த மாதிரி கூட்டின்னு போகிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு விவரங்களை சொல்கிறான். அப்படியா, சரி நான் வரேனே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறார், அந்த தோள்கள் அவர் தைக்கக்கூடிய அந்த அந்த மூட்டை, அதுக்கு செருப்பு தைக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு அந்த மூட்டைகளை அப்படியே தோளில் போட்டுட்டு புறப்புட்றார். அவர் கூப்பிட்டு அந்த அரண்மனைக்கு புறப்புட்றார். உடனே அவர் வந்து இவரை கூட்டின்னு போகிறமே அப்படின்னு நினச்சிட்டு தூதன் வந்து ஒரு சந்தேகத்தோடையே அவரை கூட்டின்னு போகிறான். ஏன்னா இவர் வந்து இவர் செய்கிற தொழிலுக்கும் இவரோட பக்திக்கும் என்ன சம்பந்தம், இவர் வந்து ஒரு யோகின்னு சொல்லி அவர் நினச்சி அனுப்புகிறாரே அப்படின்னு சொல்லி இவருக்கு சந்தேகம் இருந்தாலும், அவர் பெரிய ஒரு மகான், அவர் சொல்லியிருக்கிறதுல ஒன்றும் பொய் இருக்காது, அவர் சொன்னபடி நம்ம கூட்டிகிட்டு போய் நம்ம ராஜா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதன் வந்து கூட்டின்னு போகிறான் அவரை. அவர் வந்து அந்த அரண்மனைக்கு போகிறார். போகிற இடத்துல மீரா காத்துன்ருக்கா, எப்போ வந்து தூதன் வரப்போகிறான்னு வாசலுக்கும் உள்ளுக்குமா போயின்ட்டுருக்கா அரண்மனையில். எங்கேயோ அவன் வந்து தூதன் வந்து இந்த மாதிரி ஒருத்தரை கூட்டின்னு வரேங்கிறது அவளுக்கு கேட்குறது. உடனே தயார் ஆயிடுறா, ரொம்ப சந்தோஷமாக அவரோட பாத பூஜை பண்ணி அவர் அரண்மனைக்கு உள்ள ஆட்சின்னு போகணும்னு சொல்லி காத்துன்ருக்கா. வாசலில் புஷ்பங்களையும் சந்தனமும் குங்குமமும் வச்சு கும்பங்களை வச்சு அவரை கூட்டின்னு போனோங்கிறதுக்காக தயாராக இருக்கா. அந்த இடத்துல அவர் வந்து இந்த தோலில் இந்த சக்கிலின் இல்லையா, அதனால் அந்த செருப்பு தைக்கிற விஷயங்களெல்லாம் தோளில் போட்டுட்டு அந்த மூட்டையை போட்டுட்டு அவர் வரார். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு பாடிண்டே வரார். அவர் வந்து அவரோட தோற்றத்தை பற்றி அவர் எதுவுமே நினைக்கல. ஏன்னா கண்ணனே சொல்லியிருக்கார் இல்லையா, உனக்கு ஒரு குரு தேவைன்னு. அவர் கண்ணுக்கு அப்படியே அவர் குருவாகவே அவளுக்கு படுறா. இவர்கிட்டேருந்து நம்ம எப்படியாவது ஒரு உபதேசத்தை எடுத்துக்கணுன்ற ஒரே பாவனையில் இருக்கிறதுனால அவரோட வெளி தோற்றத்தையோ அவர் செய்யக்கூடிய தொழிலையோ அவள் எதுவுமே கொச்சப்படுத்தி அவள் பார்க்கலை. அவளுக்கு வேண்டியது ஞான மார்க்கத்தில் சித்தி அடையணுங்கிறது தான். அதுக்காக உடனே சாஷ்டாங்கமாக அவர் காலில் போய் விழறா, விழுந்து அனுகிரகம் வாங்கிக்கிறா, அவர் பாதத்தை அலம்புறா, அவர் பாத பூஜை பண்ணுறா. பாத பூஜை பண்ணி கும்பத்தை வச்சு அவரை உள்ள அரண்மனைக்கு உள்ள அழைச்சிட்டு போய் அவருக்கு ஒரு சிம்மாசனத்தை ஏற்படுத்தி அந்த ஆசனத்தில் அவரை உட்கார வைக்கிறா. உட்கார வச்சு அவருக்கு எல்லா பூஜையும் பண்ணுறா. பூஜை பண்ணி அவ மனசில் பட்டதெல்லாம் அவ சொல்கிறா, இந்த மாதிரி எனக்கு வந்து உபதேசம் வேணும், எனக்கு யோக மார்க்கத்தில் சித்தி அடையணும், நான் பகவான் கண்ணனையே ஸ்மரிச்சிருந்தா கூட என் மனசு எப்போதுமே அலப்பாஞ்சின்ட்டுருக்கு, ஒருமுகப்படுத்தி என்னால் இருக்க முடியல, அதுக்கு நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து காலில் விழுந்து கேட்குறா. உடனே அவர் என்ன பண்ணுறார், அவளுக்கு ராமநாமத்தை போதனை கொடுக்குறார். ராமநாமத்தை அவளுக்கு ஜபத்தை எடுத்து கொடுக்குறார். இந்த ராமநாமத்தை ஜபிச்சுட்டே நீ வந்தேன்னா உனக்கு சித்தி கிடைக்கும், நீ யோகத்தில் சிறந்த ஒரு இது பொண்ணாக ஆயிடுவ, உனக்கு எந்த குறையும் இருக்காதுன்னு அனுகிரகம் பண்ணி அவளை அனுகிரகம் பண்ணிவிட்டு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு பாடிண்டே அவர் பாட்டுக்க கிளம்பிடுறார். அந்த ராமநாமத்தை அவர்கிட்டேருந்து உபதேசம் எடுத்துட்ட அந்த க்ஷணத்துலேருந்து எப்பொழுதுமே ராமநாம ஜபத்தை அவள் பண்ணிகிட்டே இருக்கா. ராமநாம ஜபம் பண்ண அவளுக்கு என்ன ஆறுதுன்னா, ஒருநிலைப்படுறது மனசு, அவளுக்கு அங்கேயும் இங்கேயுமா இருந்த சஞ்சலங்கள்லாம் அடங்கி அப்படியே சாக்ஷாத் ராமபிரானே அவளுக்கு காட்சி கொடுக்குற அளவுக்கு அவளோட மந்திர ஜபம் சித்திக்கிறது. பகவான் ஸ்ரீ ராமரே அவளுக்கு முன்னாடி தோன்றார். அப்படி ஒரு குரு வாக்கியத்தினால் அவளுக்கு ஏற்பட்ட அந்த உபதேசமாகப்பட்டது அவளுக்கு யோக சித்தியை கொடுக்கறது. என்னதான் ஒரு மீரா வந்து பெரிய பக்தை ஆனால் கூட இந்த யோக சித்தி அடையிறதுக்காக ஒரு குருமுகம் வேணுங்கிறத சாக்ஷாத் பகவானே வந்து அவளுக்கு சொல்கிறார். கண்ணனே வந்து சொல்கிறார், ஏன் நினச்சா கண்ணன் யார், ஜெகத்குரு இல்லையா, அவர் நினச்சா அவளுக்கு ஒரு சித்தியை ஏற்படுத்த முடியாதா. ஆனாலும் குருவோட பாவனையோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்கிறார். யாராக இருந்தாலுமே ஒரு குருமுகமாக உபதேசம் எடுத்துக்கணும். ஒரு குருமுகமாக நம்ம ஒரு உபதேசம் எடுத்துட்டோம்னா அதில் நிச்சயமாக சித்தி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பகவானே பக்தைக்கு வந்து சொல்கிறார். அதனால் அந்த பக்தி அதை கேட்டு அதேபடியே நடந்ததுனால தோற்றத்தில் அவர் எப்படி இருந்தாலும் சரி, அவர் செக்கலியாக இருந்தால் என்ன, கீழ்ஜாதியாக இருந்தால் என்ன, அதெல்லாம் முக்கியம் இல்லை, பக்தி தான் முக்கியம். பகவானை ஜபிச்சு ஜபிச்சு அந்த யோக மார்க்கத்திலேயே அவள்லாம் இருந்து பகவானை தனக்குள்ளேயே ஆலிங்கனம் பண்ணிட்டவா, தனக்குள்ளேயே பகவானை அமர்த்திக்கிறவா, அப்படிப்பட்ட யோகிகள் மூலமாக அனுகிரகம் நம்ம கிடைக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை. இந்த கலியுகத்தில் இப்படிப்பட்ட மகான்கள்லாம் நம்ம பாரத பூமியில் பல இடங்களில் பல ரூபத்தில் இருக்கா, நம்ம கோட்டை விட்டுறோம். தேவையில்லாத விஷயங்கள்லாம் போய் மாட்டிண்டு இந்த யோகிகளையும் இந்த பரமஹம்சர்களையும் இந்த மகாத்மாக்களையும் நம்ம பார்க்குறத விட்டுடுறோம். ஏதோ தேவையில்லாத ஒரு ஜோசியர்கள்கிட்டெல்லாம் போய், துறவிங்கிற வேஷத்தில் இருக்கிறவாள்கிட்டெல்லாம் போய் அஞ்ஞானத்திலேயே மறுபடியும் உழண்டுண்டு வரும். தோற்றத்தில் அவள் சக்கலி போல் ரொம்ப பிச்சைக்காரன் போல் இருந்தால் கூட அவளோட அனுகிரகத்தில் பூரணமாக இருப்பாள்.
அதை நம்ம வெளியில் இருக்கிற நம்மளோட எண்ணங்கள் வந்து எப்போதுமே அஞ்ஞானத்தில் சுற்றின்னு இருக்கு. இந்த எண்ணத்தை வச்சு அவளோட தோற்றங்களை நம்ம எப்போதுமே நினைக்கக்கூடாது, தோற்றங்களை கீழ்த்தரமாக நினைக்கக்கூடாது. மீரா அப்படி பார்க்கவே இல்லை. அந்த தூதன் கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரு செக்லியாக, ஆனால் அவளுக்கு தெரியல. ஏன்னா பகவானே சொல்லியிருக்காரு உனக்கு குரு மூலமாக உபதேசம் கிடைக்கணும்னு. அவள் எப்போதுமே இந்த குருவையே முழுமையாக உள்ள நினச்சின்றதுனால அந்த தோற்றத்தை அவள் நினைக்கல, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தியை தான் அவன் நினைச்சா. அதனால ஒரு மகான் கிட்ட போனால் நம்ம அதை வேணும் இந்த வேணும் அஞ்ஞானத்திலேயே சுழண்டு இருக்கக்கூடாது, அவர் தோற்றத்திலேயே மயங்கி நிற்கக்கூடாது. அவரோட தீக்ஷண்யம் தான் நமக்கு முக்கியம், அவரோட அனுகிரகம் தான் முக்கியம், அவரோட உபதேசம் தான் நமக்கு முக்கியம். அதை நம்ம பிடிச்சுட்டு நம்ம பாதையில் வெளியில் வரணும். எத்தனையோ ஜென்மம் எடுத்து ஒரு மனித ஜென்மம் கிடைச்சிருக்கு. இந்த மனித ஜென்மத்திலையும் நம்ம கரையேறாமல் திருப்பியும் கீழே உள்ள ஜென்மங்களுக்கெல்லாம் போகிறத விட, அதை போல் மகாத்மா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மகாத்மாக்களை கரெக்டாக அவளை அடையாளம் கண்டுபிடிச்சி நம்ம போனோம். ஆனாலுமே பகவானோட கிருப்பை வேணும். இந்த மீராவுக்கு பகவானோட கிருப்பை இருந்ததுனால தான் அந்த குரு கிடைச்சது. அதே போல் ஒவ்வொருத்தருக்குமே பகவானோட கிருப்பை வேணும். பகவானை காலை பிடிக்கணும், அவனோட சரணாகதியை பிடிக்கணும். எனக்கு ஒரு குரு மூலமாக என்ன எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுன்னு கேட்கணும். அவன் கொண்டு விடுவான், உனக்கு அந்த நேரம் வந்ததுன்னா அவன் கொண்டு விடுவான். அதில் பூரண நம்பிக்கை வேணும். குருவை பற்றி பார்த்துட்டு பல பேர்கிட்ட நம்ம போயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேரிசன் பண்ணக்கூடாது. இவர் பெரியவரா அவர் பெரியவரான்னு பண்ணுற அளவுக்குலாம் நமக்கு அருகதை கிடையாது. உன் மனசுக்கு எது ஏதுவாக இருக்கோ, உன் மனசுக்கு எது அவர் லயமாக இருக்கோ, உன் மனசுக்கு எது அவருக்கு ஏத்தாப்படி சொல்கிறாரோ அதை நீ கேட்டுண்டு ஒருமுகப்படுத்தி உன் மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த பகவானை போய் சேர்றதுக்கு என்ன வழி உண்டோ அதை நம்ம பார்க்கணுங்கிறத இந்த கதை எடுத்து சொல்கிறதுனால குருவோட முக்கியத்துவம் என்னங்கிறத ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மீராக்கே சொல்லியிருக்கா. பரமபக்தியான மீராவே குரு மூலமாக அவள் வந்து யோக சித்தி அடைஞ்ச மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம சாதாரண மனுஷர்கள் நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு குருவோட கிருப்பையினால் நம்ம அந்த யோகத்தில் சித்தி அடைஞ்சு பிறவா வர வேண்டும் சொல்லிட்டு பகவானோட சரணாகத்தியை போய் அடையணுங்கிறத பிரார்த்திச்சுட்டு இந்த சிறு கதையை இதோடு முடிச்சுக்கிறேன். ஓம் ஸ்ரீ குரவே நமஹா.